Sama. என்னையா அது, எங்கேருந்து இப்படி மழை அடிச்சுக்கிட்டு கொட்டுது? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ்எம்டி கேமிங் வெர்ஷன் 2.0. இன்றைக்கி சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹவு டு ரியலிஸ்டிக் ரைட் மோட் ஆக்டிவேட் V3.7.1 அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படி V3.7.1 ரியலிஸ்டிக் ரைட் மோடு எப்படி இப்படி பாருங்கள், கிளாஸில் இப்படி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, எங்கே வண்டி ஓட்டுறதுனே தெரியல பாருங்கள், சுத்தமாக கண்ணே தெரிய மாட்டேங்குதுங்க பாருங்கள், பிச்சுக்கிட்டு ஊற்றுது மழை. ஏதாவது உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறதையும் பார்த்து சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், அதை விட ஹைலைட்டே வைப்பரை போடுவோம். வைப்பரை போட்டால் எப்படி சூப்பராக க்ளீன் ஆகுது அப்படிங்கிறதும் சூப்பராக தெரியும். வண்டிக்கு வெளியில் பாருங்கள், அப்படி இன்னும் நேச்சராக சூப்பராக இருக்குது வண்டி. இந்த கிளாஸில் பாருங்கள், நல்லா அவ்வளோக்கு நிறைய தண்ணி சுட்டி சுட்டி கிடக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி. இப்போ பாருங்கள், நான் வைப்பரை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணுற பக்கத்தில் பாருங்கள், இந்த கிளாஸ்லாம் சைட்லலாம் பாருங்கள், எவ்வளோ ரியலிஸ்டிக்காக அப்படியே பளிச்சுன்னு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க வண்டி, அப்படி தெரியுது. நான் என்ன சொல்கிறது, ஒன்றும் வார்த்தையே வரமாட்டேங்குது, அவ்வளோக்கு நெருக்கி நெருக்கி இருக்குது, கச 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 கசன்னு இருக்குது, ஒன்றுமே தெரியல. விட்டால் வண்டி ஆக்சிடென்ட் ஆயிரும் போல். இங்கே பாருங்கள், ஒன்றுமே தெரியல, வைப்பரை போட்டிருக்கேன், ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. சூப்பராக இருக்குது இந்த மோடு. யார் பண்ணா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டீம் ஆர்கேஆர் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் தான் பண்ணியிருக்காங்க. இங்கேயோ இன்னும் சுத்தமாக போக போக ஒன்றுமே தெரிலங்க, அப்படியே வலியுது பாருங்கள். இடிஎஸ் டூவில் இருக்கிற மாதிரியே வந்து நல்ல ரைன் மோட் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது, ரியலிஸ்டிக்கான நல்ல ரைன் மோடு. வண்டியை வெளியில் பார்ப்போம், எப்போ வேறு லெவலில் இருக்குது. வெளியில் வச்சு க்ளீன் பண்ணுவோம். அடே அப்பா, இவ்வளோ தண்ணி நம்ம கிளாஸில் இருந்துருக்கா, நம்ம வண்டியோட கிளாஸில் கண்ணாடியில் இவ்வளோ தண்ணி இருக்குது. இவ்வளோ தண்ணி மழை பெஞ்சு பாருங்கள், குட்டையில் ஃபுல்லாக தண்ணி ரொம்பி போய் கிடக்குது. அந்த பாருங்கள், அந்த குளத்துலலாம் ரொம்பி போய் கிடக்குது. இவ்வளோ மழை பெஞ்சால் எப்படி குளமே தாங்கும்னு தெரியல. ஓகே, இங்கே பாருங்கள், வைப்பர் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், எப்படி மறுபடி சோனு பெஞ்சிக்கிட்டு பாருங்கள், மறுபடி நெருக்கி பிடிக்குது. கேட்குறேன், இடி வேறு இடிக்குது, பயமாக இருக்குது, வேறு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஒன்றுமே தெரில, எப்படி வீட்டுக்கு போகிறது, ஊர் பக்கம் போய் சேர்றதுன்னு தெரில. எங்கள் குடும்பத்தை வேறு பார்க்கணும். நிறையா எனக்கு இன்னும் வேறு என்ன சொல்கிறது, ஒரு ஃபன் பண்ணிவிட்டு விளையாட்டு பண்ணிவிட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஐயோ, இங்கே பாருங்கள், ஒன்றுமே தெரியலங்க, அப்படியே சோடு மழை பிடிச்சது தான், எப்போ போய் நிற்கும்னே தெரில. பார்த்தீங்கன்னா மழை நின்றுச்சு, மழை நின்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே அந்த கிளாஸில் இருக்கிற ஈரம் வந்து அப்படியே இருக்குது. அப்போ இது வந்து எப்படி ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்ற ஒரு ரைன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், வைப்பரை போட்டோன்னு எப்படி அழகாக கிளாஸ் க்ளீன் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரே நிமிஷத்தில் சூப்பராக இருக்குது இல்லைங்க. இந்த மோடு வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் வந்து ஆண்ட்ராய்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோட்ரு வழக்கமாக ரெடி பண்ணி வைக்கிற மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரைன் மோட் அப்படின்றது மாதிரி ஒரு ஃப்ளோட்ரு ரீனே பண்ணி வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள், ஜிப் ஃபைல் ஒன்று கொடுத்துருப்பேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் ரைன் ரியலிஸ்டிக் டாட் சிப் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நான் மோட் லிங்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு மோடோட வீடியோட லிங்க் இருக்குது பாருங்கள், அது யூடியூப் சேனல் வீடியோ லிங்க் இருக்கும். அது எப்படி நான் வந்து அவங்க வீடியோ பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத அதையும் வந்து நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லித்தரேன், ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஜிப் ஃபைலை கிளிக் பண்ணி எக்ஸ்டாட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து எக்ஸ்டாட் ஆகி வரும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு V3.7.1 பசிட் ரைன் ரைன் ரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபைலுக்குள்ளே இருக்கிற ஃபைலை எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா காப்பி பண்ணிக்கோங்க, எல்லா ஃபைலையும் காப்பி பண்ணிவிட்டு கட்டு காப்பி ஏதோ ஒன்று கொடுத்துக்குங்க. நான் காப்பி கொடுத்துக்கிறேன். காப்பி கொடுத்துட்டு அப்படியே ஒன்ஸ் மோர் வந்து அப்பேரை கொடுத்து பேக் வந்தீங்கன்னா ரைன் மோட்னு சொல்லிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளோட்ரு அது உள்ளே போயிட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். இல்லை எனக்கு அது புரியுது ப்ரோ அப்படின்னா, அந்த ஃப்ளோட்ருள்ள உள்ளே வச்சே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓபிபின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு மேலே அந்த ஓபிபி கிளிக் பண்ணிக்கோங்க. காம்டாட் மேலிபஸ் சிம்லெட்டர் ஐடி அப்படி சொல்லிட்டு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓபிபியை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பனை சர்ச்சு கொடுங்க. அசட்ஸு பின்னு டேட்டா கொடுத்துட்டு ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. அதில் ஃபைல் ஒன்று இருக்கும், அது ஒன்று கொடுத்துட்டு சரி, இது ஃப்ளோட்ரு ஃபஸ்ட்டு மேலே இருக்க பாருங்கள், அந்த ஃபைலை கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஆண்ட்ராய்டு நீங்கள் வச்சுருக்க ஃபைல் வந்து எந்த ஃப்ளோட்ரில் வச்சுருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு இது புரிஞ்சிச்சு அப்படின்னா ரைன் மோட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு ப்ரோ இந்த ஃப்ளோட்ரே எனக்கு ஈஸியாக தான் இருக்குது, இதுவே புரியுது அப்படின்னா இதே நீங்கள் ரெண்டில் எது வேணாலும் சூஸ் பண்ணி உள்ள ஃபைலில் இருக்கும் உங்கள் ஃப்ளோட்ருக்குள்ளே அதை வந்து கிளிக் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற இந்த ஃபைலில் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து
கீழே வந்து எல்லாருமே ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் ஆயிரும். ஓகேங்களா? இப்படி தான் வந்து ஃபைல்ஸை ஆக்டிவேட் பண்ணணும். எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் கொஞ்சம் சொல்லித்தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றுமே புரியாது. இது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒர்க் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து டீம் ஆர்கேஆர் அஃபிஷியல் அப்படின்ற ஒரு சேனலுக்குள்ளே வரும். இந்த சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேரளா சேனலில் தான் நினைக்கிறேன். இந்த சேனலில் டிஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கீழே மோட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. மோட் அண்ட் கிரெடிட்ஸ் அண்ட் ஃபைல் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஃபைல் லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்து ப்ளூ கலரில் லிங்க் ஒன்று இருக்குது பாருங்கள். பார்த்திங்க அப்படின்னா வந்து லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அந்த லிங்க்கு வந்து பாருங்கள், இந்த லிங்க்கு நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஒரு வெப்சைட் பேஜுக்குள்ளே போகும். அந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் டு கோ டு லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்க, மார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதான் மார்க் பண்ணுறதை ஆன் பண்ணி வச்சுருப்போம். ஓகேங்களா? இந்த கிளிக் கோ டு லிங்க் கொடுத்துக்கோங்க. இது கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரைப் டு அன்லாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த லிங்க் ஓப்பன் ஆகிருக்கும். திரும்ப இதே லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப அந்த வெப்புக்குள்ளே போகும். அப்புறம் ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இல்லை கொடுத்துட்டு அந்த 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்க. கீழே வந்து கெட்டிய ஒரு லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஷேர் மோட்ஸ் லிங்க் போயிடும். அதுக்கும் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கோட்டி ஒரு லிங்க்குன்னு திரும்ப நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஏபிக்கு இது ரமிசர்கள் .com ஏபிக்கு வந்துடும். அப்படியே கொஞ்சம் பேக் வந்துடுங்க. பேக் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மோட்ஸ் லிங்க்கு போயிடும். கொஞ்சம் லிங்க் லோட் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஆட்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மோட்ஸ் லிங்க் வரும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே ஷேர் மோட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் மோட்ஸ் லிங்க் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்க மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி எல்லா வேலையும் முடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் வழக்கம் போல் தான் நம்ம இந்த ஆட்ஸ் கொஞ்சம் இருக்கும். நம்ம ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு என்னப்பா அது ஸ்க்ரோலே பண்ண வர மாட்டேங்குது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட் டவுன்லோட் லிங்க் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. கீழே எங்கே ப்ரோ இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இங்கே நேற்று பார்த்திங்க அப்படின்னா வந்து கீழே டவுன்லோட் லிங்க் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா வந்து கொடுத்துருப்பாங்க. ஆ, வந்துச்சு பாருங்கள். இந்த லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்துடும். ஒன்ஷருங்க, நம்ம வந்து பிளாக் பண்ணிக்குவோம் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஓகே, என்னப்பா அது? ஓகே, இது வந்து இது ரமிசர்கள் .com அளவு கேட்குது டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஓகே, க்ரியேட் டவுன்லோட் லிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் ஃபைலு. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் முன்னாடியே சொல்லி கொடுத்துருவேன். இந்த மெத்தடில் தான் டவுன்லோட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஃப்எஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ். கீப் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.